வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மாநில அரசின் சலுகைகளை பெறுவதற்கு தொடர்ந்து ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது. அரசு திட்டங்களின் சலுகைகளுக்கு கண்டிப்பாக ஆதார் கட்டாயம் தேவையான ஒன்றாக உள்ளது. இந்தியாவில் பிறந்த குழந்தை முதல் அனைவருக்கும் ஆதார் அட்டை ஆதார் அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது. மேலும் பள்ளிகள், வங்கிகள், செல்போன், சிம் கார்டு, நீட் தேர்வு, சிபிஎஸ்இ, யூஜிசி, பான் கார்டு, பாஸ்போர்ட், குடும்ப அட்டை, வருமான வரி ஆகிய அரசு திட்டங்களுக்கு ஆதார் அட்டையை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். இந்த நிலையில் தற்போது ஓட்டுநர் உரிமம், வாகனப்பதிவு, உரிமையை மாற்றுதல், எல்எல்ஆர் விண்ணப்பித்தல், சர்வதேச ஓட்டுநர் உரிமம் வழங்குதல், முகவரி மாற்றம் போன்ற 58 சேவைகளை ஆதார் எண்ணை அடிப்படையாக கொண்டு ஆன்லைன் மூலமாகவே மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், மக்கள் இருந்த இடத்தில் இருந்து சேவைகளை பெற வசதியாகவும், அவர்களின் நேரத்தை சேமிக்கவும், ஆர்டிஓ அலுவலகங்களின் சுமையை குறைக்கவும் ஆன்லைனில் 58 சேவைகள் வழங்கப்படுகின்றன. இதில் மக்கள் அவர்களின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் ஆதார் மூலமாக இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே சமயம் ஆதார் இல்லாதவர்களுக்கு ஆர்டிஓ அலுவலகங்களில் விண்ணப்பம் தரப்பட்டு வேறு பிற அடையாள ஆவணங்களும் சேவைகள் வழங்கப்படுகின்றன என கூறப்பட்டுள்ளது.